நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் முத முதல்ல இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் மேலும் மேலும் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். சப்சிசியில் வந்து எப்படி தமிழ் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த பாமினி எழுத்துருக்களை இணையத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணி ஃபானில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போய் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், சாரி எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸில் டைப்பில் மிடில் ஏஷியன் அண்டு சவுத் ஏஷியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் டைப் கூட டெஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைப்பை வந்து இந்த இதில் நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஈஸியாக நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம வந்து டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தமிழ் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒரு இணையச்சு கன்வெர்டரோ அல்லது கீமேனோ அல்லது பதிப்பு சாஃப்ட்வேரோ பயன்படுத்த தேவையில்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக வந்து நமக்கு வந்து தமிழ் டைப் பண்ணலாம். இதில் வந்து இந்த பாமினி எழுத்துக்கள் வந்து 87 இருக்குது வகைகள், 87 டைப்பு ஃபாண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணால் அழகழகான தமிழ் ஃபாண்டு நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு எடை சாஃப்ட்வேர் இல்லாமல் பயன்படுத்துறது இதில் ஸ்பெஷலு. பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம கலர் மாற்றினால கலர் மாற்றிக்கலாம், எதுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கலர் மாற்றின பாருங்கள், எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள், எதுனாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு தமிழுமே ஈஸியாக நம்ம டைப் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் சிசி பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோதான், நம்ம ஈஸியான மெத்தடு அவ்வளோதாங்க.